வேண்டாம். For your failure, உன்னுடைய தோல்விக்கு மற்றவங்க தான் காரணம். வேணா வேணா, தேவன் அதை விரும்புவதில்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும்? Be responsible. நீனே பொறுப்பாயிரு உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு. அங்க இங்கெல்லாம் சுத்தி பார்க்காதீங்க, குற்றப்படுத்தல இருக்காதீங்க. Be responsible. நீனே பொறுப்பு. ரெஸ்பான்சிபிள் பொறுப்பு, நீயே தான் பொறுப்பு. இப்ப ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்வார், இவ்வளவு காலம் வாழ்ந்து வந்த வாழ்க்கையில நம்ம பெற்றோர் ஒரு காரணமா இருந்திருக்கலாம் நம்முடைய தோல்விக்கு. விஷயம் விளங்குதா? நம்முடைய பெற்றோர் ஒரு காரணமா இருந்திருக்கலாம், ஆனா இனிமே அது வேணாம், இனிமே அது வேணாம். எதிர்காலம் உன்னே குற்றப்படுத்தும். எதிர்காலம் உன்னையே குற்றப்படுத்தும். Determine. Behold yourself for responsible. முடிவு செய். பிடிச்சுக்கொள். நீதான் பொறுப்பு. நீதான் பொறுப்பு என்பதை முடிவு செய்து நீ என்ன செய், பிடித்துக்கொள். ஒரு ஆமே சொல்லும். ஆமே. உங்களுக்கு தெரியுமா, நான் வாழ்ந்த காலத்துல, நான் படிச்சு முடிந்த காலத்துல நான் இந்த மின்சாரத்தையே கண்டதில்லை. வீட்டில் விளக்கு பத்து வச்சுதான் படிச்சு முன்னேறும். வழங்குதா? ஒரு ஆமே. விஷயம் வழங்குதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? அப்படிதான் முன்னேறணும். இன்னைக்கு எத்தனையோ வசதிகள் உலகத்தில் இருக்கிறது, வழங்குதா? எத்தனையோ வசதிகள் இருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் நாம் பயன்படுத்தி நாம் வெற்றி அடைஞ்சிடணும். ஒரு ஆமே சொல்லும். ஒரு ஆமே சொல்லும். ஒரு ஆமே சொல்லும். ஒரு ஆமே. அதனால எதையுமே பிளேம் பண்ணிக்கிட்டு இருந்த அவசியம் பிரயோஜனமே இல்லை. அப்படின்னா என்ன தெரியுமா? வாட் சிச்சுவேஷன் யூ ஆர் லிவிங், என்ன சூழ்நிலையில நீ வாழ்கிறாய் என்பது பிரச்சனை அல்ல, ஒரு பிரச்சனையான விஷயம் அல்ல. எந்த மொழி பேசுற மக்கள் மத்தியில் இருக்கிறோம், சிறுபான்மையா இருக்கிறோம். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்துட்டேன், எங்க அப்பா அம்மா ஒரு முன்னேற்றமே இல்லாதவங்க, பிரச்சனையே இல்லை. டசன்ட் மேட்டர். அது ஏழையா இருக்கலாம், அது வேற காரியமா இருக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. கிறிஸ்துவுக்குள் நீங்க வெற்றி சிறக்க கடவுள் பண்ணிட்டார். நீங்க தேவனுடைய பிள்ளை. அதைத்தான் நீங்க புரியணும். Where you find ourselves in life is never problem. திரும்ப சொல்றேன், Where we find ourselves in life is never problem. பிரச்சனையே இல்லை. வாழ்க்கை எங்க இருக்குது, யாருக்கு பிள்ளையா பிறந்திருக்கேன், எந்த சூழ்நிலையில இருந்திருக்கேன், அது பிரச்சனையே இல்லை. உன்னை பெற்றெடுத்துட்டு தூக்கி வீசப்பட்டு யாராவது உன்னை வளர்த்திருக்கலாம், அநாத மனத்துல கூட இருந்திருக்கலாம், பிரச்சனையே இல்லைங்க. இயேசுவை நீ அறிஞ்சிட்டா பிரச்சனையே இல்லை. அதை கூட நீ குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை தேவன் அறிகிறார், உன்னை தேவன் அறிகிறார். உலக பாட்டு கேட்டீங்க தானே, நான் கேட்ட தாய் தந்தை கொடுத்தானா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா. வெற்றி அடைஞ்சா மொத்தம் சந்தோஷம். ஆண்டு போய் துதிச்சு குதிச்சு நன்றி சொல்றவன் நானா தான் இருப்பேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷம். நீங்க வெற்றி அடைகிறது,
நீங்க எல்லா விதத்திலும் முன்னேறத பார்த்து சந்தோஷம் அடையும். ஏன்னா ஆண்டவருடைய சபையில ஒரு ஒரு ஊழியக்காரனா இருக்கேன். கடவுள் அதைத்தான் விரும்புறாரு, நானும் அதைத்தான் விரும்பணும். இல்லாட்டி வேலை இல்லையே. எனக்கிட்ட படிக்கிற மாணவர்கள் வெற்றி அடைஞ்சா எனக்கு சந்தோஷம், உலகம் பேசும். அந்த மாதிரிதான் சபை. இந்த சபைக்கு வர்றவங்க முன்னேற்றம் அடைகிறதுக்கு தான் நான் போதிக்கிறேன்.